வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் நான்காம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள பக்கம் எண் நான்கு சொல் உருவாக்கலாமா அந்த தலைப்பு இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா எழுத்து அங்கே இங்கேயுமா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், அங்க எங்க இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன ஒரு சொல்லா உருவாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்து இருக்கு, அப்புறம் தை, கு, லா. ஓகேவா? இப்ப இதெல்லாம் சுத்தின எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குழந்தை. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஆ, இன், நை, அன்னை. ரொம்ப பக்கத்துல பக்கத்துல தான் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. தேர்ட் ஒன், அந்த தேர்ட் வச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்ல போறோம். சா இருக்கு, யா இருக்கு, ரா, கா, வி, எர். இதெல்லாம் சேர்த்து ஒரு சொல்லா உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா இத வச்சு நம்ம ஒரு சொல்ல உருவாக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா தான் இருக்கு பாருங்க. தா, மீ, இல், மோ, லி, தமிழ் மொழி. கீழே பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாமா குழந்தைங்களா? பாருங்க, பசு டாஷ்க்கு கு, ல, இன், தை, குழந்தை. நெக்ஸ்ட் டாஷ் செகண்ட் ஒன், ஆ, இன், நை, அன்னை. தேர்ட் டாஷ் அதே மாதிரி கவியரசர். கா, வி, ய, ர, ச, ஏர், கவியரசர். ஃபோர்த் டாஷ் தா, மீ, இல், மோ, லி, தமிழ் மொழி. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோன்னா தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைகளே. பிக் க்வெஸ்டனாக எழுதும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன வேர்டெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.